வணக்கம் நண்பர்களே. சில நண்பர்கள் சாதாரண மோனோ அல்லது ஸ்டீரியோ மியூசிக்கை அல்லது சாங்கை எப்படி வந்து 5.1 மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது எங்கே உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஃபங்க்ஷன், திருமணம் போன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன செய்வோம், வீடியோ எடுப்போம். அந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்போம். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் 5.1 இருந்தால் டிவியில் போட்டு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி செய்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர்ஸ் வந்து காஸ்ட்லி சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. நம்ம ஹாபியிஸ்ட் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், TFM அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. இதுலேயும் அதே குவாலிட்டியில் பண்ணலாம். அதை பற்றி இங்கே நான் சொல்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டவுன்லோட் லிங்க்கையும் கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேர் பேர் என்ன சொன்னேன்? TFM. TFM-னு டவுன்லோட் பண்ணோம்னா, TFM அப்படின்னு அடித்தோடனே TFMtool.com வருது. இது வந்து ஒரு மொபைல் சர்வீசிங் சாஃப்ட்வேரு, இது வேண்டாம் நமக்கு. TFM ஆடியோ டூல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நிறைய வெப்சைட் காட்டும். இதில் எந்த வெப்சைட்டுக்கு போகலாம், இந்த members.com இருக்கு பாருங்க, தி ஃபில்ம் மெஷின், இதுதான் கம்பெனியோட ஒரிஜினல், அந்த சாஃப்ட்வேரோட ஒரிஜினல் வெப்சைட்டு. இப்போ தி ஃபில்ம் மெஷின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. எதுக்காக இங்கே வரும் அப்படின்னு சொன்னால், நிறைய வெர்ஷன்ஸ் ஆரம்பத்திலிருந்து இருக்க எல்லா வெர்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான ஹெல்ப் ஃபைல் எல்லாமே இருக்குது. மற்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா லேட்டஸ்ட்டு மட்டும் இருக்கலாம், ப்ளஸ் அவங்க ஆடெல்லாம் அதில் ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன செய்கிறோம், நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 2013 தான் காட்டுது. அதில் பீட்டா வெர்ஷன் 1.3 இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிடலாமா? கிளிக். டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட்ஸ் ஃபைலில் போய் பார்ப்போம். இங்கே டவுன்லோட் ஆகியிருக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறோம். எஸ். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம், இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஃபினிஷ். ஓகேயா? இப்போ ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து கன்வர்ஷன் எப்படின்னு பார்ப்போம். வணக்கம். இதுவரையிலும் எப்படி வந்து இந்த TFM ஆடியோ டூல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஃபைலை எப்படி ஆடியோ ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 5.1. அதுக்கு முதல்ல ஒரு ஆடியோ ஃபைல் எடுத்துக்குவோம். நான் இந்த டெஸ்க்டாப்பில் இங்கே ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஃபைல் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். MP3 ஃபைல்னு காட்டுது. அது அடாசிட்டில் செக் பண்ணிவிடுவோம் என்ன மாதிரி ஃபைல், அது எத்தனை சேனல், சிங்கிள் சேனலா, மோனோவா, ஸ்டீரியோவான்னு பார்த்துருவோம். ஃபைல் ஓப்பன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். லோட் ஆகிடுச்சு. ரெண்டு சேனல் இருக்குது, அதாவது ஸ்டீரியோ இல்லையா? பிளேயர் தான். பிளேயர் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த TFM ஆடியோ டூல் எடுத்துக்கங்க. டபுள் கிளிக். ஓப்பன் ஆகிட்டுருக்கு. TFM ஆடியோ டூல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன
இருக்கு என்னென்ன பார்க்கணும்னு பார்ப்போம். இந்த பட்டன் வந்து ஆட் மீடியா ஃபைல்ஸ், அதாவது இன்சர்ட் அது ஓப்பன் கூறிய பட்டன். இது வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது, நமக்கு என்ன லாங்குவேஜில் வேணும்ட்டு. இது ஸ்கின், என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் இப்படி வேணால் மாற்றிக்கலாம் அல்லது இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் இதையே வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு ஃபைல் லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபோல்டர். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக அது டாக்குமெண்ட்ஸில் டிஎஃப்எம் ஆடியோஸுங்கிற ஃபோல்டரில் வச்சுருக்கு, நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒரு ஃபைலை லோட் பண்ணுவோம், ஆட் மீடியா ஃபைல்ஸ். எங்கே போய் ஆட் பண்ணுறோம்? அதே டெஸ்க்டாப்பில் 5.1ன்ற ஃபோல்டரில் இந்த ஃபைலை எடுத்துக்கிறோம். லோட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃப்ரேம் ரேட் கன்வர்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேரேஜ் ஆல்பம் இருக்குது, அதில் ஸ்டீரியோவில் இருக்குது, நமக்கு டிடிஎஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. செலவு இல்லாமல் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் பண்ணலாம். எப்படி? அதிலேருந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு திரும்ப 5.1 கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோவோட அகைன் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் இப்படி செய்கிற ஆடியோவை அந்த வீடியோ என்ன ஃபார்மேட்டில் ஃப்ரேம் ரேட், அதாவது நம்ம கேமராவில் பார்த்துருப்போம் 20 ஃப்ரேம் ரேட்டு, 25, 30, சிலதில் 29, 50, 60 எல்லாம் இருக்கும். அப்போ அந்த வீடியோவில் என்ன ஃப்ரேம் ரேட் இருந்துச்சோ அதே ஃப்ரேம் ரேட்டுக்கு நம்ம வந்து இந்த ஆடியோவை மேட்ச் பண்ணி போட்டால் தான் லிப்பு சிங்கிங் இருக்கும். அப்போ தான் உதட்டு அசைவும் அந்த ஒலியும் ஒன்றாக இருக்கும், இல்லைன்னா வித்தியாசமாக இருக்கும். அப்போ இதை எனேபிள் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக தானாக பண்ணிடும், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நல்லா தெரிஞ்சால் இதில் மாற்றிக்கலாம், சரியா? அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் அவுட்புட் ஆடியோவில் வரணும்னா இதை எனேபிள் பண்ணணும். அப்போ தான் 5.1 வரும். அப்படி இல்லைன்னா என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதே அவுட்புட்டாக வந்துடும், ஃபார்மேட் மட்டும் மாறும். என்ன ஃபார்மேட்டு? வேவ்னா வேவ், MP3னா அது மாதிரி மட்டும் மாறும். இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சென்டர், ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, லோ ஃப்ரீக்குவன்சி எஃபெக்ட்ஸ். ஊஃபர் மாதிரி இந்த 5.1 லோ ஃப்ரீக்குவன்சிக்கு தனியாக ஒரு சேனல் கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்டையும் தனித்தனியாக வச்சு அவுட்புட் எடுத்து ரசிக்கலாம். புரியலேனா டீஃபால்ட்டாக இது என்ன இருக்கோ அதை வச்சிடறது தான் நமக்கு நல்லது, ஓகேயா? அடுத்து இங்கே பாருங்க, மல்டிபிள் ஃபைல் மோடஸ். அதாவது இன்புட் ஃபைல் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஃபைலையே மல்டிபிள் ஃபைலாக மாற்றிக்கிறது. நம்ம ஒன்று தான் கொடுக்குறோம், அதை எல்லா சேனலுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கும், சரியா? அப்படி இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா மோனோ ஃபைல் மோடஸ், ஒவ்வொரு ஃபைலும் தனித்தனியாக கொடுக்குறது ஒவ்வொரு சேனலுக்கு. உதாரணத்துக்கு சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போயிட்டு ஃபைல் கேட்கும். அது மாதிரி ஒன்றொன்றையும் கிளிக் பண்ணும்போது ஃப்ரண்ட் ரைட்டுக்கு தனி ஃபைல், ஒன்று தனி ஃபைலாக கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணுறது, அதுவும் செய்யலாம். நம்ம ஒவ்வொரு மியூசிக்கையும் கிட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒன்றில் இருக்குது, தபேலா ஒன்றில் இருக்குது, அப்புறம் வந்து வயலின் ஒன்றில் ஒன்றொன்றிலையாக கொடுத்து கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட்டு வெவ்வேறு இடத்துலேருந்து வர மாதிரி இருக்கும், ஓகேயா? இப்போ அகைன் நம்ம கொடுக்கறது ஒரே ஃபைல் தான் கொடுக்குறோம், அதனால் இந்த ஃபைலுக்கு வந்துடுறோம். அந்த ஃபைல் இப்போ திரும்ப லோட் பண்ணணும், பண்ணிட்டோம். இது என்னன்னு பார்ப்போம். AC3 அப்படிங்கிற ஃபார்மேட்டு, இது டிடிஎஸ் ஃபார்மேட், எல்லாமே 5.1 தான். இது வேவ் ஃபார்மேட்டு, இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 6 வேவ்ஸ்னா இது 6 சேனலுக்கும் தனித்தனியாக கொடுக்கும், ஒவ்வொரு சேனலுக்கு தனியாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் 6 ஆம்ப்ளிஃபையர் தனியாக வச்சு பண்ணலாம், இல்லைனா 1 செகண்ட் அதில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இது MP4, இது MP3 ஃபார்மேட் தரும், சரியா? நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏதாவது ஒன்று மட்டும் செலக்ட், சிங்கிள் ஃபைல் ஒன்று, 6 ஃபைல்ஸ் ஒன்று மட்டும் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ டிடிஎஸ் சூஸ் பண்ணுறேன். இப்படி சூஸ் பண்ணுறப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சால் ஒன்றொன்னையும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரசித்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா டீஃபால்ட்டை விட்டுருங்க, சரியா? இந்த இது வந்து KBPS, உங்களுக்கு இந்த இதில் அதிக KBPS போக போக அந்த ஃபைல் சைஸு பெருசாகும். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புறதுனா சிரமம், வாட்ஸ்அப்லாம் அனுப்ப முடியாது. ஆனால்
ஆல்பத்துக்கெல்லாம் நிறைய வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, இப்போ டிடிஎஸில் கன்வெர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். கன்வெர்ட், இந்த மெயின் டைம் இங்கே அது கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், டொனேட் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா யூ கேன் டொனேட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கு போகும், நீங்கள் டொனேட் பண்ணலாம். இப்போ அவுட்புட்டை கன்வெர்ட் ஆகி முடிய போகுது. கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போது? அவுட்புட் ஃபைல் எங்கே இருக்கும்? இந்த அவுட்புட் வந்து டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸில் டிஎஃப்எம் ஆடியோஸில் இருக்கும். இங்கே வந்துருச்சு பாருங்கள், வந்துருச்சா? இதை வந்து ஃபார்மேட் என்ன பாருங்கள், டிடிஎஸ் ஆடியோ ஃபைல்னு கொடுத்துருக்காங்களா, அப்படியே காட்டுது. ஃபைல் சைஸ் 23.1 MB காட்டுது. இதை லோட் பண்ணுவோம். சரியா, இப்போ இதை அப்படியே லோட் பண்ணுவோம். அங்கே இப்போ எதில் லோட் பண்ணுவோம்? இந்த அடாசிட்டி சாஃப்ட்வேரில் திரும்ப லோட் பண்ணி பார்ப்போம். அடாசிட்டி ஃபைல் ஓப்பன். இப்போ எந்த ஃபைலில் லோட் பண்ணும் நாம? லைப்ரரிஸ், டாக்குமெண்ட்ஸ், டிஎஃப்எம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள் எத்தனை சேனல் இருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, 6 ஃபைல்ஸ் வந்துருச்சு. சரியா, ப்ளே ஆகுதான்? அப்போ 6 சேனல், 5.1 சேனல் வந்துருச்சு. ப்ளே ஆகுதான்னு பார்த்தோம்னா இட்ஸ் பிளேயிங். நமக்கு எஃபெக்ட் வந்து எப்போ தெரியும்? அந்த சிஸ்டத்தில், சரௌண்ட் சிஸ்டத்தில் ப்ளே பண்ணும்போது அந்த எஃபெக்ட். ஓகேயா, கன்வெர்ட் ஆகிடுச்சா? அகைன் இன்னும் ஒரு ஃபார்மேட் மட்டும் பார்க்கணும் இல்லையா? இன்னும் ஒரு ஃபார்மேட் மட்டும் பார்ப்போம். இதில் எல்லாம் அதே மாதிரி தான் ஆகும். 6 வேவ்ஸ் மட்டும் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் அகைன் இது எல்லாமே நீங்கள் வேவ் வேணுமா, இது வேணுமா, இது வேணுமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணிவிட்டு கன்வெர்ட். கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்க வந்துருச்சு. சென்டர், ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட், எல்லாமே ஒவ்வொன்றும் 12 MB இருக்குது பாருங்கள். ஈச் 12 MB. அப்போ இதில் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அருமையாக இருக்குது. இது இந்த ஃபைல் வந்து மொத்தமாகவே 23 MB தான். இது ஈச் 12 MB இருக்குது, ஒவ்வொன்றும் 12 MB இருக்குது. சரியா, இப்போ இது ஏதாவது ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணி ப்ளே ஆகுதான்னு பார்ப்போம். எதை ஓப்பன் பண்ணலாம்? அடாசிட்டியில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அடாசிட்டியில் ஃபைல் ஓப்பன். இதில் சென்டர் பாருங்கள், சிங்கிள் ஃபைல் தான் இருக்குது, சிங்கிள் சேனல் தான் இருக்குது. ஸோ 6 சேனலுக்கு 6 ஃபைல் தனித்தனியாக இருக்கு. இது ப்ளே ஆகுதான்னு பார்ப்போம். வேணா இன்னொன்று கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இதில் ஏதாவது ஒன்று சரவுண்ட் லெஃப்ட் ப்ளே ஆகுதான்னு பாருங்க. இட்ஸ் பிளேயிங். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.